சென்னையில் மிகப்பெரிய ஏரி. 1970களுக்கு முன் நீர் பற்றாக்குறை காலங்களில் சென்னை மக்களுக்கு வழங்கப்பட்ட ஏரி நீர். சிறப்பு வாய்ந்த ஏரியில் பல ஏக்கர் அளவிற்கு தனியார் ஆக்கிரமிப்புகள். ஏரியில் கழிவு நீர் கலக்கும் அவலம். கொரட்டூர் ஏரி என்பது தமிழ்நாட்டின் சென்னை அம்பத்தூர் மண்டலம் கொரட்டூரில் 990 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு ஏரியாகும். இந்த ஏரி சென்னை அரக்கோணம் தொடர்வண்டி பாதையின் வடக்கில் அமைந்துள்ளது. இது மேற்கு சென்னையின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றாகும். கொரட்டூர் ஏரி, அம்பத்தூர் ஏரி, ரெட்டேரி ஆகியவை மூன்றும் தொடர் நீர்நிலைகளாகும். மழைக்காலத்தில் இதில் ஒவ்வொரு ஏரியாக நிறைந்து அதன் உபரி நீர் அடுத்த ஏரியை நிரப்பக்கூடிய வகையில் உபரி நீர் வாய்க்கால்கள் அமைந்துள்ளன. 1970களுக்கு முன் நீர் பற்றாக்குறை நிலவிய காலங்களில் இந்த ஏரி நீர் சென்னையில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. 2013 ஆண்டில் நீர்வள ஆதாரத்துறையில் அம்பத்தூர், மாதவரம், கொரட்டூர் ஆகிய ஏரிகளை ஒட்டிய பகுதிகளில் புத்துணர்ச்சியூட்டும் பூங்காக்கள் மற்றும் நடைபாதைகள் ஆகியவற்றை அமைத்து அழகுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த திட்டங்களுக்கு மொத்தம் 600 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டது. கொரட்டூர் ஏரி பல வகை உயிரினங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறது. ஏரிக்கு வந்து செல்லும் பறவை இனங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் அங்கு வரும் பறவை கவனிப்பவர்களின் எண்ணிக்கையையும் அதிகரித்தது. இங்கு கணக்கெடுப்பில் கண்டுள்ள பறவை இனங்கள் மொத்தம் 160, அவற்றுள் 43 வகையான பறவை இனங்கள் வலசை வருபவையாகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஏரியில் பல ஏக்கர் அளவிற்கு தனியார் ஆக்கிரமிப்புகள் உள்ளன. இதே அதிகமாக இதில் வந்து தொழிற்சாலை கழிவுகள் தான் கலக்குது. ஏன்னா இங்கே வந்து நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. கொரட்டூர் பக்கத்தில் இந்த அம்பத்தூர், பற்றவாக்கம், கருக்கு இந்த போன்ற இடங்களில் இதிலெல்லாம் என்னென்னா அந்த பிளேண்டிங் தொழிற்சாலைகள் நிறைய இருக்கிறது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிங்கு, கந்தகம், பாஸ்பரஸு அதெல்லாம் கலக்குது. அந்த கெமிக்கல் கழிவுகள் கலக்கிறதுனால இந்த கொரட்டூர் ஏரி சுத்தமாக நச்சாயிடுச்சு. இதை வந்து எதுக்குமே நம்ம உபயோகப்படுத்த முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இதில் எந்த உயிரினமும் இருக்காது. இவ்வளோ கழிவுகள் கலக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொரட்டூர் ஏரியில் ஆகாய தாமரை தான் இருக்குது. இவ்வளோ மழை பெஞ்சு கூட கொரட்டூர் ஏரி 10% கூட ரொம்பலை. ஏன்னா கொரட்டூர் ஏரிக்கு தண்ணி வரலை, வந்ததெல்லாம் கழிவு தண்ணி தான், மழை தண்ணி வரலை. ஸோ அடுத்த மழைக்குள்ளாவது இந்த கொரட்டூர் ஏரியை சீரமைச்சு இதுக்குள்ளே வர்ற எல்லா தண்ணியும் சுத்தமான தண்ணியாக இந்த கொரட்டூர் ஏரிக்குள்ளே அரசாங்கம் விடுமாயின் இது வந்து ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக மாறும் என்பதில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை. இங்கே வர்ற தொழிற்சாலை கழிவுகள், இன்னும் பிற கழிவுகள், அதாவது நச்சு கழிவுகள், அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், பிளாஸ்டிக் கழிவுகள், அந்த தொழிற்சாலை ஆலையிலேருந்து வர்ற மற்ற கழிவுகள், அதை வந்து நிச்சயமாக தடுக்கணும். ஏன்னா வீட்டு கழிவுகள் கூட இங்கே டிசால்வ் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து நீர்நிலைகள்லாம் அமைஞ்சிருக்கு, அது பூமி எடுத்துக்கும். ஆனால் தொழிற்சாலைகள் நச்சு கழிவுகள் நமக்கு வந்து பேராபத்தை விளைவிக்கும். அதை வந்து தடுத்து நிறுத்தி இந்த கொரட்டூர் ஏரிக்குள்ளே வர்ற தண்ணி வந்து சுத்தகரித்து விடணும். அப்படி விட்டாங்கன்னா இது இந்த இந்த ஏரி தண்ணியை நம்ம சென்னை நகருக்கு குடிதண்ணீராக பயன்படுத்தலாம். இந்த தண்ணி இப்படி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இங்கே பறவைகள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு. உயிரினங்களே இல்லை, மீன்கள் இல்லை. இங்கே நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தோல்வி அதிகம் வரும். ஏரியில் சுற்றியுள்ள பட்டரவாக்கம், அத்திப்பேட்டை, அம்பத்தூர் ஆகிய பகுதிகளின் குடியிருப்புகளின் சாக்கடை நீரும் தொழிற்சாலை கழிவு நீரும் சுத்திகரிக்கப்படாமல் கலக்கிவிடப்பட்டதால் ஏரி நீர் மாசடைந்துள்ளது. மேலும் அம்பத்தூர் சுற்றுவட்டார தொழிற்சாலை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வெளியேற்றப்படும் கழிவு நீர் மழைநீர் வடிகால்கள் மூலம் கொரட்டூர் ஏரியில் கலக்கிறது என்று குற்றம் சாட்டுகின்றனர் சூழலியல் ஆர்வலர்கள். முழுக்க முழுக்க சாக்கடை குட்டையாக மாறிட்டு இருக்கு. அரசின் அலட்சியத்தால் தான். அரசு இதை கண்ணும் கருத்துமாக பராமரித்தால் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு என்பது இருக்காது.
அரசாங்கம் உடனடியாக இந்த சிட்கோவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அந்த கழிவு நீரை வேறு வழியில் எடுத்து சென்று அதை கூவத்திலே கலக்க வேண்டும், அதை விடுத்து அதை ஏரியிலே கலக்க விடுவது என்பது மிகவும் ஆபத்தான செயல். இது எதிர்கால குடிநீர் தேவைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறோம். மழைக்காலங்களில் இந்த கழிவுநீர் கால்வாயில் அதிக அளவில் தண்ணீர் செல்லும் போது மண்டல அதிகாரிகள் கழிவுநீர் கால்வாயில் உள்ள மதகு வழியாக கொரட்டூர் ஏரிக்குள் கழிவுநீரை திறந்து விடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் ஏரி பாதுகாப்பு இயக்கத்தினர். தொடர்ச்சியாக வந்து ஒரு நீண்ட காலத்திட்டு நாங்கள் வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே இதில் வந்து போராடிட்டு இருக்கோம். இந்த தண்ணியை வந்து எஸ்டேட் சாக்கடை தண்ணியும் இந்த உபரி நீரையும் தண்ணி ஏரியில் விடாமல் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் திட்டமிட்டு மழைநீர் என்ற பெயரில் சாக்கடையை உள்ளே கலந்துக்கிட்டே இருக்காங்க. மழைநீர் கால்வாய் என்பது 51 முழுக்க முழுக்க ஓரளவுக்கு 90% மேற்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் வந்துருச்சு. அப்படி இருந்தும் சாக்கடை நீர் மழைநீர் கால்வாய்களில் கலக்குது, அந்த மழைநீர் கால்வாய்கள் நேரடியாக வந்து ஏரியில் கலக்குது. எஸ்டிபி பிளான்ட் சிட்கோ போட்டிருக்கிறதா இருக்கட்டும், இவங்க தனியார் போட்டிருக்கு, இங்கே மாநகராட்சி போட்டிருக்கிறதா இருக்கட்டும், எதுவும் முழுமையாக வேலை செய்யவில்லை. நேரடியாக சாக்கடை எல்லா பகுதிகளிலும் இருந்து கலந்து கொண்டே இருக்கிறது. நாள் முழுவதும் ஏரியில் கழிவுநீர் தடையின்றி ஓடுகிறது. மழைக்காலங்களில் கொரட்டூரில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் என அச்சம் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி பொதுமக்கள். மேலும் இதுபோல் ஏரிக்குள் கழிவுநீரை கலக்கக்கூடாது என்றும் மண்டல அதிகாரிகளிடம் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். கொரட்டூர் சுற்று வட்டாரங்களில் நிலத்தடி நீர் ஆதாரத்திற்கு உதவிய ஏரி கழிவுநீர் குட்டையாக மாறியது. ஏரியை மீட்க கொரட்டூர் ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கத்தினர் 5 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். நாங்கள் தான் கொரட்டூர் ஏரியை சீரமைச்சு கொடுக்கணும், எங்களுக்கு இதில் கழிவு தண்ணி இல்லாமல் மற்ற தண்ணியை வண்டி விடணும், கொரட்டூர் ஏரிக்குள்ளே சுத்திகரித்து தான் விடணும், இதை மிக விரைவில் பண்ணணுங்கிறதான் எங்களோட கோரிக்கை. ஆனால் எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்தாங்க, கார்பரேஷனை கமிஷனராக இருந்தவங்க எல்லோரும் வந்து பார்த்தாங்க. இப்போ இன்க்ளூடிங் இப்போ இருக்கிற திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், இப்போ தலைமை அதிகாரி அவர்களும் வந்து பார்த்தாங்க. ஆனால் யாருமே வந்து இதில் வந்து இதுவரைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை எடுத்ததாக தெரியல. ஏன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் கொரட்டூர் ஏரி இப்போ நிச்சயமாக சீரடைஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம். 2016 என்ஜிடியில் வழக்கு போட்டது, 2019 தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தி கொரட்டூர் ஏரிக்குள்ளே கழிவு தண்ணி விடக்கூடாதுன்னு 2022 மறுபடியும் வந்து அந்த தடையான இருக்குது. ஸோ அவங்க சொல்கிற ரெக்கமெண்டேஷனை அங்கே அவங்க வந்து சில இது சொல்லியிருக்காங்க தீர்வு, அதை செயல்படுத்தினாலே போகிறோம். அது ஒரே தீர்வு, கழிவு தண்ணி உள்ளே வரக்கூடாது, அதுதான். அது எந்த கழிவாக இருந்தாலும் அப்படின்னா சுத்திகரித்து உள்ள விடணும். இதனை கண்டித்து கொரட்டூர் ஒண்டிவீரன் கோவில் அருகில் உள்ள கழிவுநீர் மதகு அருகே பெண்கள் உட்பட பொதுமக்கள், தன்னார்வலர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் எதையும் கண்டுகொள்ளாத அரசின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அதிருப்தியில் உள்ளனர். மக்களின் முயற்சியால் பல நல்ல மாற்றங்கள் கொரட்டூர் ஏரியில் ஏற்பட்டாலும் ஆக்கிரமிப்பு மற்றும் கழிவுநீர் போன்றவற்றால் ஏற்படும் தீமையை அரசாங்கம் கட்டுப்படுத்தினால் மட்டுமே கொரட்டூர் ஏரியை பாதுகாக்க முடியும். தொழிற்சாலை கழிவு உட்பட பல வகையான கழிவுகள் ஏரிக்குள் பாய்வதை தடுக்க வேண்டும். ஏரியில் உள்ள தனியார் ஆக்கிரமிப்புகளை அகற்றி புதிய ஆக்கிரமிப்புகளையும் தடுக்க வேண்டும். கொரட்டூர் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை அனுமதிக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது நாங்கள் தொடர்ச்சி அந்த குடிநீருக்காக போராடிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகள், ஏராளமான வெளிநாட்டு பறவைகள், இந்தியாவில் இருக்க கூட பல மாநிலங்களில் உள்ள பறவைகள் வெளிநாட்டு பறவைகள்லாம் இங்கே வந்து ஏராளமாக தங்குது. அதனால் வனவிலங்கு சரணாலயமாக, இதை வந்து பறவைகள் சரணாலயமாக அமைக்க வேண்டும். வனத்துறை இதை வந்து கையில் எடுத்து இதை பறவைகள் சரணாலயமாக அமைத்தால் இதில் உள்ள ஆக்கிரமிப்பும் இதில் சாக்கடை கலப்பதும் நிற்கும்.
அதுக்காக நாங்கள் வந்து பறவைகள் சரணாலயமாகவாவது அமைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எங்கள் கோரிக்கைகள் கோரிக்கையாகவே இருக்கின்றன. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதுக்காக உழைப்பதாக சொல்லி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள், ஆனால் நடைமுறையில் வரவில்லை. இந்த ஏரியை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல, அரசின் பொறுப்பு. அரசு இதற்கு உடனடியாக செயல்பட வேண்டும். மக்களுக்கு உயிர் நீர், குடிநீர். இந்த குடிநீர் ஆதாரமான ஏரி இப்படி இருக்கும் பொழுது இந்திய அரசின் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம், நாடாளுமன்றத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்பதெல்லாம் நம்முடைய அடிப்படை குடிநீரை அழித்துவிட்டு செய்யக்கூடிய செயல். அரசாங்கம் அந்த தேர்தலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விடுத்து இந்த குடிநீர் ஏரியை பாதுகாத்தால் இன்னும் 100 தலைமுறைகள் வாழும். இது வந்து இன்னைக்கு இருந்த ஏரி இல்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த ஏரி. நம்ம தலைமுறையில் அதை அழிச்சிட்டு போயிடக்கூடாது. அடுத்த தலைமுறையும் இந்த ஏரியை பயன்படுத்தணும், இந்த குடிநீரை பயன்படுத்தணும். அதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும். நிலத்தடி நீர் ஆதாரத்திற்கு உதவும் இந்த ஏரியை தூர்வாரி கரையை பலப்படுத்த வேண்டும். மாதனாங்குப்பம் அருகே ஏரி களங்களின் உயரத்தை அதிகரிக்க வேண்டும் என்பது இவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை. இவர்களின் கோரிக்கை நிறைவேறுமா, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அவங்க சொல்கிற ரெக்கமெண்டேஷனை அங்கே அவங்க வந்து சில இது சொல்லியிருக்காங்க தீர்வு, அதை செயல்படுத்தினாலே போகிறோம். அது ஒரே தீர்வு, கழிவு தண்ணி உள்ளே வரக்கூடாது. அதுதான், அது எந்த கழிவாக இருந்தாலும் அப்படின்னா சுத்திகரித்து உள்ளே விடணும். மீண்டும் அடுத்த ஜெம் சிறப்பு பார்வையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செய்தியாளர் பெரியார், ஒளிப்பதிவாளர்கள் மணிமாறன் சந்துரு, படத்தொகுப்பு தட்சிணாமூர்த்தி, பின்னணி குரல் எழுத்தாக்கம் ஜெயக்குமார் முத்து மற்றும் கருத்தாக்கம் சீதாபதி.